அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது கவர்மெண்ட் ஜாப்ஸ் ஃபார் ஆல் இண்டியன்ஸ் யூடியூப் சேனல். இந்த வீடியோவில் நம்ம தமிழ்நாடு அரசு கிராமப்புற வளர்ச்சித்துறையிலிருந்து கிடைச்சிருக்க நியூ பர்மனன்ட் கவர்மெண்ட் ஜாப்க்கான அஃபீஷியல் நோட்டிஃபிகேஷன் பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த ஜாப்க்கான சேலரி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பெர் மந்த்துக்கு மேக்ஸிமம் 39,000 வரைக்கும் சொல்லியிருக்காங்க. இது இல்லாமல் உங்களுக்கு எக்கச்சக்கமாக அலோன்சஸ்மே இருக்கும். கல்வி தேதியை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா 12th முடிச்சவங்க, டிகிரி முடிச்சவங்க, பிஇ பிடெக் முடிச்சவங்கன்னு சொல்லி எல்லாருக்குமே சான்சஸ் கொடுத்துருக்காங்க. மொத்தம் பார்த்திங்கன்னா 5 டைப்பில் உங்களுக்கு போஸ்டிங்ஸ் இருக்கும். இது பியூர்லி பர்மனண்ட்டான தமிழ்நாடு கவர்மெண்ட் ஜாப் தான். ஸோ முக்கியமாக இந்த ஜாபுக்கு எந்தவித ரிட்டன் எக்ஸாமினேஷனும் கிடையாது, இன்டர்வியூ மூலமாக தான் ரெக்ரூட் பண்ண போகிறாங்க. அப்ளை பண்ணுறதுக்கு எஸ்சி எஸ்டி பிடபிள்யூ கேட்டகரிக்கு எந்தவித அப்ளிகேஷன் ஃபீஸுமே கிடையாது, இவங்க ஃப்ரீயாகவே அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ இந்த போஸ்ட்டுக்கு தமிழ்நாட்டில் உள்ள 38 மாவட்டத்தை சேர்ந்த தகுதி உள்ள ஆண்கள் பெண்கள் எல்லாருமே எலிஜிபிள், தாராளமாக அப்ளை பண்ணிக்கலாம். இதோட அஃபீஷியல் நோட்டிஃபிகேஷன் இப்போ நம்ம ப்ரீஃபாக பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி இப்போ இந்த சேனல்குள்ளே முதல் முறையாக வரீங்கன்னா மறக்காம இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க, பெல் சிம்பல் ப்ரெஸ் பண்ணி ஆளுங்கிற நோட்டிஃபிகேஷன் கொடுத்துக்கோங்க. இந்த சேனலோட டெலிகிராம் குரூப்பில் நீங்கள் இன்னும் ஜாயின் பண்ணலன்னா ஜாயின் பண்ணிக்கலாம். அதுக்கான லிங்க் டீட்டெயில்ஸுமே டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும். இந்த ரெக்ரூட்மெண்ட் ரிலேட்டடான அப்ளிகேஷன் லிங்க் நோட்டிஃபிகேஷன் லிங்க்குமே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், செக் பண்ணிக்கிங்க. இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இதுதான் பார்த்தீங்கன்னா இந்த ஜாபுக்கான அஃபிஷியல் அப்ளிகேஷன் ஃபார்ம். இதை கரெக்டாக டவுன்லோட் பண்ணி பிரிண்ட் எடுத்துங்க. இங்கே உங்களுடைய ரீசன்ட் பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ ஒட்டிடுங்க. அடுத்து உங்களுடைய நீங்கள் என்ன போஸ்ட்டுக்கு எலிஜிபிளாக இருக்கீங்களோ அந்த போஸ்ட்டோட நேம், உங்களுடைய பெயர், உங்கள் அப்பா அல்லது கணவர் பெயர், டேட் ஆஃப் பர்த்து, அடுத்து உங்களுடைய நேஷனாலிட்டி, ஏஜ், ஜெண்டர், நீங்கள் ஆனா பெண் அப்படிங்கிற டீட்டெயில்ஸ், உங்களுடைய கம்யூனிகேஷன் அட்ரஸ், பர்மனெண்ட் அட்ரஸ் எல்லாமே பின்கோடோட ரைட் பண்ணுங்கள். உங்களுடைய இமெயில் ஐடி, மொபைல் நம்பர், கரண்ட்டில் என்ன யூஸ் பண்ணிட்டுருக்கணும் அந்த டீட்டெயில்ஸ் கொடுங்க. அண்ட் ரிலீஜியன், உங்களுடைய கம்யூனிட்டி எஸ்சி எஸ்டி ஓபிசி இந்த கேட்டகரியில் எதில் வரீங்க அப்படிங்கிற டீட்டெயில்ஸ், நீங்கள் ஃபிசிக்கலி சேலஞ்சா அப்படிங்கிற டீட்டெயில்ஸ், அடுத்து மெரிட்டல் ஸ்டேட்டஸ், உங்களுடைய எஜுகேஷனல் டெக்னிக்கல் குவாலிஃபிகேஷன், அடிஷ்னல் குவாலிஃபிகேஷன் அதை பற்றின டீட்டெயில்ஸ், எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தால் அதை பற்றின டீட்டெயில்ஸ், உங்களுடைய மெடல்ஸ், அவார்ட்ஸ், ஃபெலோஷிப் பற்றின டீட்டெயில்ஸ், செமினார், கான்ஃபரன்ஸ், ட்ரைனிங் இதை பற்றி ஏதாவது மென்ஷன் பண்ணணும்னா நீங்கள் அதை மென்ஷன் பண்ணலாம். பப்ளிகேஷன்ஸ் இருந்தால் அதையும் மென்ஷன் பண்ணலாம். அவங்க கேட்டிருக்க எல்லா டீட்டெயில்ஸுமே கரெக்டாக ஃபில் பண்ணிவிட்டு லாஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா டிக்ளரேஷனில் உங்கள் பிளேஸ், டேட் எல்லாமே மென்ஷன் பண்ணி இங்கே உங்கள்கிட்ட சிக்னேச்சர் பண்ணணும். போட்டு இது கூட தேவையான டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே அவங்க சொல்லியிருக்க மாதிரி இங்கே கொடுத்துருக்க எல்லா டாக்குமெண்ட்ஸுமே நீங்கள் அட்டாச் பண்ணணும். அப்ளிகேஷன் ஃபீஸ் ஃபீஸுமே வந்து இருக்குது. ஸோ அதுக்கான ப்ரூஃபுமே நீங்கள் இதில் அட்டாச் பண்ணணும். எக்ஸ்ட்ராவாக ஒரு போஸ்ட் கவரில் உங்களுடைய செல்ஃப் அட்ரஸ் எழுதி 25 ரூபாய்க்கான போஸ்டல் ஸ்டாம்ப் ஒட்டி அதையுமே நீங்கள் இது கூட சேர்த்து சென்ட் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ எல்லா டாக்குமெண்ட்டுமே பார்த்திங்கன்னா செல்ஃப் அட்டஸ்டட் காப்பீஸாக தான் இருக்கணும். ஸோ இதெல்லாமே அட்டாச் பண்ணி அப்ளிகேஷனோட சேர்த்து அவங்க சொல்லியிருக்க அட்ரஸுக்கு இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள். தி பிரசிடென்ட், தமிழ்நாடு போர்ட் ஆஃப் ரூரல் டெவலப்மெண்ட், போஸ்ட் பாக்ஸ் நம்பர் 8811, டி நகர், சென்னை 617, தமிழ்நாடு அப்படிங்கிற அட்ரஸுக்கு நவம்பர் 22 தேதிக்குள்ளே நீங்கள் அப்ளை பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ அப்ளிகேஷன் ஃபீஸஸ் பார்த்திங்கன்னா இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஒவ்வொரு போஸ்டிங்கை பொறுத்து உங்களுக்கு அப்ளிகேஷன் ஃபீஸ் வேரி ஆகும். அது நம்ம அடுத்த டீட்டெயில்டாக பார்க்கலாம். ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா போஸ்டிங்ஸ் பற்றின டீட்டெயில்ஸ் பார்த்துடலாம். ஸோ உங்களுக்கு 5 டைப்பில் இங்கே போஸ்டிங்ஸ் கொடுத்துருக்காங்க. லாஸ்ட்டில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஸ்டெனோகிராஃபர் Grade 3 கேட்டகரியில் சொல்லியிருக்காங்க ஒரு வேக்கன்சிஸ். போஸ்டிங் உங்களுக்கு திருவண்ணாமலையில் இருக்கும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. குவாலிஃபிகேஷனை பொறுத்த வரைக்கும் நீங்கள் 12th பாஸ் பண்ணாலே எலிஜிபிள் தான். அதோட ஸ்டெனோகிராஃபியுமே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். அந்த லெவலுமே வந்து இங்கே மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த லெவல் நீங்கள் முடிச்சிருந்தீங்கன்னா தாராளமாக அப்ளை பண்ணிக்கலாம். அடுத்து பார்த்திங்கன்னா அசிஸ்டன்ட் கேட்டகரியில் ஒரு வேக்கன்சி சொல்லியிருக்காங்க. பிளேஸ் ஆஃப் டியூட்டி பார்த்திங்கன்னா உங்களுக்கு கிருஷ்ணகிரியில் லொக்கேஷன் சொல்லியிருக்காங்க. அடுத்து பார்த்திங்கன்னா இந்த போஸ்ட்டுக்கான குவாலிஃபிகேஷன் பார்த்திங்கன்னா நீங்கள் பேச்சுலர் டிகிரி முடிச்சிருந்தாலே எலிஜிபிள். அடுத்து பார்த்திங்கன்னா லேப் டெக்னீஷியன், ப்ரோக்ராம் அசிஸ்டன்ட் இந்த கேட்டகரியில் ஒரு வேக்கன்சி சொல்லியிருக்காங்க. இதுக்கு நீங்கள் பேச்சுலர் டிகிரியில் அக்ரிகல்ச்சரோ அல்லது எனி அதர் பிரான்ச் ஆஃப் சயின்ஸ், சோசியல் சயின்ஸ் இது ரிலேட்டடாக நீங்கள் படிச்சிருந்தீங்கன்னா எலிஜிபிள் அந்த மாதிரி சொல்லியிருக்காங்க. அடுத்து பார்த்திங்கன்னா சப்ஜெக்ட் மேட்டர் ஸ்பெஷலிஸ்ட் ஹார்டிகல்ச்சர் இந்த கேட்டகரியில் ஒரு வேக்கன்சி. போஸ்டிங் எல்லாமே பார்த்திங்கன்னா இந்த ரெண்டு போஸ்ட்டுமே திருவண்ணாமலையில் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. இந்த போஸ்ட்டுக்கு நீங்கள் அப்ளை பண்ணுறதுக்கு மாஸ்டர் டிகிரியில் ஹார்டிகல்ச்சரோ அல்லது எனி அதர் பிரான்ச் ஆஃப் சயின்ஸ் அல்லது சோசியல் சயின்ஸ் இந்த கிரேடில் வந்து நீங்கள் படிச்சிருந்தீங்கன்னா எலிஜிபிள் அந்த மாதிரி சொல்லியிருக்காங்க. ஃபஸ்ட்டு ஒன் பார்த்திங்கன்னா சீனியர் சயின்டிஸ்ட் அண்ட் ஹெட் இந்த கேட்டகரியில் சொல்லியிருக்காங்க. திருவண்ணாமலையில் உங்களுக்கு போஸ்டிங்ஸ் இருக்கும். இந்த போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ணால் நீங்கள் டாக்டரேட் டிகிரி முடிச்சிருக்கணும். ஸோ 8 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸுமே கேட்டிருக்காங்க. அது என்னென்ன ட்ரேட் அப்படிங்கிறதுமே மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அதையுமே நீங்கள் டீட்டெயிலாக செக் பண்ணிக்கலாம். சாலரி எல்லாமே பார்த்திங்கன்னா உங்களுக்கு 39,000 வரைக்கும் மேக்ஸிமம் சாலரியாக சொல்லியிருக்காங்க. ஸோ ஒவ்வொரு போஸ்டிங்கை பொறுத்து உங்களுக்கு சாலரி எல்லாமே வேரி ஆகும். ஸோ அப்ளிகேஷன் ஃபீஸஸ் பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஒவ்வொரு போஸ்ட் வரையாக உங்களுக்கு அப்ளிகேஷன் ஃபீஸ் வேரி ஆகுது. சீனியர் சயின்டிஸ்ட் அண்ட் ஹெட் அந்த போஸ்ட்டுக்கு அடுத்து
சப்ஜெக்ட் மேட்டர் ஸ்பெஷலிஸ்ட் ஹார்டிகல்ச்சர். இந்த போஸ்ட்டுக்கு 500 ருபீஸ் வந்து அப்ளிகேஷன் ஃபீஸாக சொல்லியிருக்காங்க. அடுத்து ப்ரோக்ராம் அசிஸ்டன்ட், அசிஸ்டன்ட் அண்ட் ஸ்டெனோகிராஃபர், இந்த போஸ்ட்டுக்கு 300 ருபீஸ் வந்து அப்ளிகேஷன் ஃபீஸாக சொல்லியிருக்காங்க. அதையும் நீங்கள் பார்த்தீங்கன்னா டிமாண்ட் டிராஃப்டாக வந்து எடுக்கணும். நேம் பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க பாருங்கள், தமிழ்நாடு போர்ட் ஆஃப் ரூரல் டெவலப்மெண்ட் சென்னை, பேயபிள் அட் சென்னை அப்படிங்கிற டீட்டெயில்ஸ். அந்த அட்ரஸில் உங்களுக்கு வந்து டிடி எடுத்து அந்த டிடியுமே நீங்கள் அப்ளிகேஷனோட சேர்த்து சென்ட் பண்ணணும். ஏஜ் லிமிட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு போஸ்ட்டுக்குமே வேரி ஆகுது. சீனியர் சயின்டிஸ்ட் அண்ட் ஹெட், இந்த போஸ்ட்டுக்கு 47 வயது வரைக்கும் இருக்கவங்க அப்ளை பண்ணிக்கலாம். சப்ஜெக்ட் மேட்டர் ஸ்பெஷலிஸ்ட்டுக்கு 35 வயது வரைக்கும் இருக்கவங்க அப்ளை பண்ணிக்கலாம். ப்ரோக்ராம் அசிஸ்டன்ட் லேப் டெக்னீஷியன் பார்த்திங்கன்னா 30 வயது வரைக்கும் இருக்கவங்க அப்ளை பண்ணிக்கலாம். அசிஸ்டன்ட் அண்ட் ஸ்டெனோகிராஃபர் இந்த ரெண்டு போஸ்ட்டுக்குமே 27 வயது வரைக்கும் இருக்கவங்க அப்ளை பண்ணிக்கலாம் அந்த மாதிரி சொல்லியிருக்காங்க. இது இல்லாமல் உங்களுக்கு ரிலாக்ஸேஷனுமே சொல்லியிருக்காங்க. எஸ்சி எஸ்டியாக இருந்தால் 5 இயர்ஸும், ஓபிசியாக இருந்தால் 3 இயர்ஸும் வந்து ஏஜ் ரிலாக்ஸேஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ செலெக்ஷன் ப்ரொசீஜர் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு இன்டர்வியூ பேசிஸில் தான் இருக்கும். ஸோ இதுதான் பார்த்திங்கன்னா இந்த ஜாப்க்கான செலெக்ஷன் ப்ரொசீஜர். ஸோ இன்டர்வியூ மூலமாக தான் உங்களை ரெக்ரூட் பண்ண போகிறாங்க. இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ் நிறைய பேருக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். இந்த நோட்டிஃபிகேஷன் எல்லாருக்குமே ரீச் ஆகட்டும். தேங்க்யூ ஸோ மச் அண்ட் பாய்.